சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்ற பழமொழிக்கு ஏற்ப குப்பை தொட்டியில் தூக்கி வீசப்படும் பொருட்களை கொண்டு ஜீரோ பட்ஜெட்டில் மாடி தோட்டம் அமைத்து அசத்து இருக்கிறார் இந்த ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் சுந்தரமூர்த்தி. நம்ம வீட்டு உபயோக பொருட்கள் வேஸ்ட் ஆனதை எல்லாமே வந்து காய்கறி கழிவுகள் இந்த மாதிரி பாத்திர பண்டங்கள் எல்லாமே வச்சு இதை ஜீரோ பட்ஜெட்டு இது பண்ணுற மாதிரி பண்ணி ஆர்கானிக் முறைமையில் செய்கிறேன், செஞ்சு இதை நல்லா பராமரிச்சுட்டு வரேன். இதை மாதிரி எல்லாருமே செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ளதாக அமையும். மயிலாடுதுறையை சேர்ந்த சுந்தரமூர்த்தி ஓய்வு என்பது பணியில் மட்டுமே என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். நம்மில் பலரும் வேண்டாம் என குப்பையில் தூக்கி எறியும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கும் மறுவாழ்வு அளித்துள்ளார். ட்ரம், ஏர் கூலர், தண்ணீர் கேன்கள், பிளாஸ்டிக் கப்புகள், பால் பாக்கெட் உள்ளிட்ட பொருட்களை காய்கறி செடிகள் வளர்ப்பிற்கு ஏற்றவாறு மாற்றி ஜீரோ பட்ஜெட்டில் பசுமையான மாடி தோட்டம் அமைத்துள்ளார். கத்தரிக்காய், தக்காளி மற்றும் பாரம்பரிய மிதிவாகள், காந்தரி மிளகாய், சிவப்பு காராமணி போன்றவற்றை வேதிப்பொருட்களை பயன்படுத்தாமல் உற்பத்தி செய்து வருகிறார் சுந்தரமூர்த்தி. இப்போ மயிலாடுதுறை டவுனில் ஒரு மாடி வீடு கட்டி இந்த மாடியில் வந்து குடி வாடகை விட்டுருந்தாங்கன்னா அது 5,000 முதல் 6,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் விவசாயத்தை வாழ வைக்கணுங்கிற முறையில் இயற்கையான காய்கறிகள், இயற்கை விதைகள், பாரம்பரிய விதைகள்லாம் வந்து இப்போ மறைஞ்சே போயிடுச்சு. இப்போ தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய் அது மாதிரி இயற்கையான காய்கறிகளுக்கு வந்து இவங்க விதைகள் வச்சுருக்காங்க, யார் கேட்டாலும் இலவசமாக கொடுக்குறாங்க. வெளியூர்லேருந்து தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து இது மாதிரி இவங்கள்ட்ட லெட்டர் போட்டு இந்த கவரில் வச்சு அனுப்பிவிடுங்கன்னு சொல்கிறாங்க, அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதற்கேற்ப பல்வேறு அமைப்புகளுக்கும் பொதுமக்களுக்கும் முகநூலில் பின்தொடர்வோருக்கும் கொரியர் மூலம் இலவசமாக விதைகளை அனுப்பி தகுந்த ஆலோசனைகளையும் சுந்தரமூர்த்தி வழங்கி வருகிறார். முகநூல் நண்பர்கள் நிறையா இருக்காங்க எனக்கு, அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஊக்குவிப்பாக நமக்கு விதைகள்லாம் கேட்பாங்க. நான் விதைகளை வந்து இதில் விளையிற விதைகளை வந்து நான் பாரம்பரிய விதைகளை யானத்தந்த வெண்டை அது மாதிரி சிவப்பு வெண்டை, குடி காராமணி இதெல்லாம் வந்து நான் கவர் மூலயமா எல்லாருக்கும் ஒரு 100 நபர்களுக்கு இது வரைக்கும் அனுப்பிட்டுருக்கேன். அவங்க வந்து வாங்கி அவங்க மாடி தோட்டத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. வருங்கால இளைஞர்களும் தன்னை போல மாடி தோட்டம் அமைப்பதில் ஆர்வம் காட்டி இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்பதே சுந்தரமூர்த்தியின் அன்பான வேண்டுகோளாக உள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து செய்தியாளர் அருண் பிரசாத், நியூஸ் 7 தமிழ்.